வாங்கி விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நான் தான் ஒண்ணும் வேண்டாங்கறேனே சார். ஒரு 250 சவரன்ல பொண்ணுக்கு நகை மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எதையும் கேட்கவும் மாட்டோம், எதிர்பார்க்கவும் மாட்டோம். சார், எதுக்காக சிரமப்படுறீங்கங்கறேன். பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அவங்க அந்த பஸ்ல கிஸ்ல போய் அவசரப்பட மாட்டாங்க பாருங்க. அது அவங்க எதிர்காலத்து. ஏய், இப்படி மாத்தி மாத்தி பயமுறுத்துறீங்க. முதல்ல பொண்ணை பாருங்க, மீதி அப்புறம் பேசுவோம். பொண்ணை கூப்பிடுங்க. என்னங்க, சூர்யாவை கூப்பிடுங்க. ரமேஷ், அக்காவை கூப்பிடுற. என்னடா அக்காவை காணுமா? ராஜா, யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கே? இவ என்ன பொண்ணு, இத்தனை நாள் கிராமத்துல இருந்தா, இப்ப எங்க கூட தான் இருக்கா? அப்ப ராஜாவுக்கு முறை பொண்ணுன்னு சொல்லு. கையில வெண்ணெய் வச்சிருக்க, நீ ஏன் நெய்ய கலைய போற? சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுமா. அம்மா, போலாமா? அம்மா ஜானகி, இந்த தட்டை கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அவன் செல்ற பாக்கி கொடுக்கணும், அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ராஜு, அந்த பர்வதமா கேட்டதுல என்ன தப்பு? எதை பத்தி? உன் கல்யாணத்தை பத்தி. ஜானகிக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துட்டா என் பொறுப்பும் தீர்ந்து போகும், உன் மாமாவோட ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைக்கும். எனக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம்? முதல்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டுமே. வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். அதுக்காக வளர்ந்த பொண்ணு வீட்டுல வச்சிருந்தா நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்களா? யாரு எது வேணாலும் பேசட்டும், எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். போல மாத்த. நன்னா இருக்கணும்டா குழந்தாய், ஏன் ஆயுஷையும் சேர்த்துண்டு, உங்க அம்மா ஆயுஷையும் சேர்த்துண்டு, தீர்காயுசா இருக்கணும்னு நிறைஞ்ச மனசோட வளர்த்துறேன். எதுக்கு மாமி இதெல்லாம்? இதுவும் பிறந்த நாளைக்கு இந்த மாமியோட பரிசு, மறுக்கப்படாது. ராஜா, இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பாக்குறச்சே என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவ்வளவு பாந்தமா இருக்கா, சீக்கிரமே விவாக பிராப்தி வஸ்தும். ஒரு முடிவோடு வந்துட்டேன் உங்களை நம்பி. வா. அம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வரேன்.
சார் ஒரு நிமிஷம். சூர்யா வீட்டை விட்டு வெளியே வந்தது தவறுதான். ஏதோ ஒரு வேகத்துல அந்த தவறு அவ செஞ்சிட்டான். உங்க முடிவை ஏத்துக்க அவளுக்கு விருப்பம் இல்ல, அவ முடிவை உங்ககிட்ட சொல்ல அவளுக்கு தைரியம் இல்ல, பிரச்சனையை சந்திக்க பயம், அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஓடி போறது, வீட்டை விட்டே ஓடி போறது, உறவை விட்டே விலகி போறது. பல பெண்கள் செய்யற தவறு தான் இது. சூர்யாவ அந்த தவறு செஞ்சிட்டா, இப்ப அதை உணர்ந்துட்டா. நீங்க மன்னிப்பீங்கன்ற நம்பிக்கையில அவ திரும்பி வந்திருக்கா. மிஸ்டர், நீ பாட்டு பேசிக்கிட்டே போற, இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும், என் குடும்ப விஷயத்துல உனக்கு என்ன அக்கறை? நீ யாரு சார்? நான் சூர்யாவை காதலிக்கிறேன். நான் நினைச்சேன் பல பெண்களை காதலிக்கிறேன்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி. அந்த எண்ணம் எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் நானும் சூர்யாவும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு ரயில்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த நினைப்புலதான் சூர்யா என்ன தேடி வந்தா. ஆனா அதை நான் அனுமதிக்கல. ஏன் தெரியுமா? குடும்பங்கிறது நானும் அவளை மட்டும் இல்ல, எனக்கு தாய் இருக்கா, அவளுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்ந்தா அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. எங்களுக்கு அதுதான் தேவை. May I come in, sir? Waiting for you. Come in. Sit down. இப்ப உங்ககிட்டயும் சூர்யா கிட்டயும் ஒரு முக்கியமான முடிவை நான் சொல்ல போறேன். பை தி வே, என்ன சாப்பிடுற? ஹாட் ஆர் கோல்ட்? கூல் ட்ரிங்க்ஸ். ரெண்டு கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வாப்பா. இப்ப இங்க நடக்க போற டிஸ்கஷன் ஹாட்டா இருக்க வேண்டாம் நீ நினைக்கிற போல இருக்கு. குட் குட். சூர்யா, நீ ஏன் அங்க உட்காந்துருக்க? இங்க வந்து உட்காரு. பரவாயில்லப்பா, I'm comfortable here. ராஜு, நேத்துக்கு நீ சூர்யாவை எங்ககிட்ட கொண்டு ஒப்படைச்ச, அதுக்கு நானும் என் மனைவியும் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீ நல்லவன், நேர்மையானவன் நிரூபிச்சிட்ட, அஃப்கோர்ஸ் நல்ல படிப்பும் படிச்சிருக்க. எனக்கு மாப்பிளையா வரக்கூடியவங்கிட்ட நான் என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்கிறேனோ அதெல்லாம் ஓரளவு உங்ககிட்டயும் இருக்கு. பட் சூர்யாவுக்கு கணவனா வரக்கூடிய தகுதி அங்கதான் ஒரு சின்ன கேள்விக்குறி. உங்க ரெண்டு பேருக்குமே சஸ்பென்ஸா இருக்குல்ல. சூர்யா, நேத்துக்கு ராத்திரியெல்லாம் நானும் உங்க அம்மாவும் விவாதம் பண்ணி எடுத்த முடிவை நான் சொல்லிடுறேன். ராஜு, நான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன் தெரியுமா? என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நான் இங்க மார்க்கெட்டிங் மேனேஜர். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 5,365 ரூபாய் சம்பளம், கௌரவமான உத்தியோகம், கௌரவமான வருமானம். சுருக்கமா சொல்ல போனா என் குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம் நான் சொல்ல வரேன். சூர்யா எனக்கு ஒரே மக. நான் அவளை ரொம்ப வசதியா வளர்த்துட்டேன். வசதினா ஒரு கோடீஸ்வரன் மக மாதிரி எல்லாம் இல்ல. யூ சி, எ ரீசனபிள் லைஃப். அவ எதை விரும்பினாலோ அதை வாங்கி கொடுத்துருக்கேன், எதுக்கு ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பரமா இல்லைனாலும் இன்னைக்கு வாழற வாழ்க்கைய உன்னால அவளுக்கு கொடுக்க முடியுமா? கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். வெரி குட். நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ரியலி? பட் ஒன் கண்டிஷன். என்னைக்கு உன்னால அந்த லைஃபை இவளுக்கு கொடுக்க முடியும்னு உனக்கு தோணுதோ, ஐ மீன் என்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நீ லைஃப்ல செட்டில் ஆறியோ அன்னைக்கு நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் சூர்யா மட்டும் இல்ல, நானும் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கு. எனக்கு வேலை கிடைக்கும் சார், நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கும். அப்ப சூர்யாவும் உனக்கு கிடைப்பா. ஓகே. Thank you, sir. Thank you very much. பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. God bless you, my child. God bless you.